ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அனுசமையல். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் பணத்தை தேடி ஓடிட்டுருக்க நாம் ஹெல்த்தையும் தேடி ஓட தான் செய்கிறோம். எல்லாராலையும் ஹெல்த்தியாக இருக்க முடியாதுங்க. ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆயில் பூராவும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஹெல்த்தின்னு சொன்னால் அதுக்குன்னு சில பயிற்சி செய்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பயிற்சி பண்ணுறாங்க. முக்கியமாக நடைப்பயிற்சி வந்து நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும் நோயிலேருந்து காத்துக்கிறதுக்கும் ரொம்ப உதவு செய்யுது. அந்த முறையில் இந்த நடைப்பயிற்சியில் நம்ம சித்த காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு பயிற்சி தான் எட்டு வடிவ நடைப்பயிற்சி. இப்போ இருக்க மாடர்ன் லைஃப்பில் எட்டு வடிவ நடைப்பயிற்சி ஏதோ புதுசுங்கிறாங்க. நம்ம சித்தர் காலத்துலேயே அதை பற்றிய சிறப்பை சொல்லியிருக்காங்க. எட்டு போடுறவனுக்கு நோய் எட்டு போகுங்கிறது பழமொழி. அந்த எட்டு எப்படி போடுறது, அது மூலமாக நமக்கு என்னென்னா பெனிஃபிட் என்னென்னா பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் போடுற அந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு பல பலன்களை பயன்களை அடையலாம். வாங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம். இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்கிறதுனால அழகான வடிவம், கூர்மையான பார்வை, வற்றாத இளமை, ஆரோக்கியமான உடல், இதை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, வர்ம நடைப்பயிற்சி. ஏன் அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம காலில் இருக்க எல்லா வர்ம புள்ளிகளும் தூண்டப்பட்டு அது மூலமாக அவங்க உடம்பில் ஆற்றல் அதிகரிக்க செய்யுது. அதனால தான் இதுக்கு வர்ம நடைப்பயிற்சிங்கிற பேர் உண்டு. இதுக்காக தான் அந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை செருப்பு இல்லாமல் கூட நடக்க சொல்லுவாங்க. இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி எங்கே செய்யலாம், எந்த இடத்துல செஞ்சால் அது சிறப்பாக இருக்கும், எவ்வளோ நேரம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கோ, இதை பற்றி விவரமாக பார்ப்போம். முதல்ல எட்டு வடிவம் எங்கே போடலாம். இந்த நடைப்பயிற்சியை நீங்கள் வீட்டு மொட்டை மாடி, தோப்பு, மைதானம், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை வரைஞ்சி அதை வேணால் நடக்கலாம். முக்கியமாக அந்த எட்டு வடிவம் போட்ட அந்த வடிவத்துக்கு மேலே கூழாங்கற்களை பதிய வச்சு அது மேலே நீங்கள் செருப்பு இல்லாமல் நடக்கிறப்ப உங்கள் காலில் இருக்க எல்லா உரம புள்ளிகளும் தூண்டப்பட்டு அதன் மூலமாக உடம்புல இருக்க ஆற்றல் அதிகரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது, உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது. இதுக்கு தான் நம்ம கூழாங்கல்ல பதிக்கிறோம். இல்லை கூழாங்கல்ல பதிய வச்சு நடக்க முடியலங்கிறவங்க கல் இல்லாமையும் வெறும் எட்டு வரைஞ்சி அது மேலே கூட நீங்கள் நடக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அடுத்தது எட்டு வடிவம் எப்படி போகணுங்கிறத பார்க்கலாம். இந்த எட்டு வடிவம் மொட்டை மாடி இல்லை எங்கேயா மைதானம் இல்லை தோப்புங்கிற இடத்துல நீங்கள் இதை எட்டு வரைஞ்சி வச்சு அது மேலே நடங்க. இல்லை வீட்டிலலாம் நடக்கணும், வெளியே என்னால் போக முடியாதுங்கிறவங்க ரூமு பத்துக்கு பத்து இருந்தால் போதும். அந்த ரூமில் பத்துக்கு பத்து ரூமில் நீங்கள் வடக்கு தெற்கு நோக்கி இடையில ரெண்டு சேர் கேப் வச்சு நீங்கள் எட்டு மாதிரி வடிவத்தில் நடக்கலாம். அப்படி இல்லை வரைய முடியுங்கிற பட்சத்தில் எத்தனை நீளமாக வடக்கு தெற்கு இருக்கிற மாதிரி நீள்வட்டம் வரையணும். இங்கே பாருங்கள் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி பத்தடி நிலத்தில் வடக்கு தெற்கு நோக்கி இடையில ஆறடி அகலம் இருக்க மாதிரி எட்டு போட்டுக்கோங்க. இதை நீங்கள் பெயிண்டில் வரைஞ்சி வச்சாலும் சரி, இல்லை பெயிண்ட் வரைய முடியல, அட்லீஸ்ட் குழந்தைங்களை க்ரையான்ஸை வச்சாவது நீங்கள் எட்டு வரைஞ்சி அது மேலே நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறப்ப அதுக்கான பலன் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் பன்னெண்டடி நிலத்தில் எட்டடி அகலத்தில் கூட இந்த எட்டு வரைகிறாங்க. அப்படி கூட நம்ம எட்டு வரைஞ்சி அதில் நடைப்பயிற்சி செய்யலாம். பட் இந்த பத்தடி நீளம் ஆல்ரெடி ஆகலாம், இதுக்கான பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வடக்குலேருந்து தெற்கு நோக்கி ஒரு 15 நிமிஷம் நடக்கிறோம். அதுக்கப்புறம் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி ஒரு 15 நிமிஷம். இந்த மாதிரி டைமை ஃபிக்ஸ் பண்ணி நடக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மினிமம் ஒரு அரை மணி நேரமாக நடக்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் நடக்கலாம். இந்த நடைப்பயிற்சி செய்கிறப்ப ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும், வேகமாக பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மெதுவான வேகத்தில் நடந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பயிற்சி காலையில் 5-6 மணி அந்த டைமில் நீங்கள் செய்கிறப்ப அதுக்கான பானை தனிங்க, சுத்தமான காற்று, அமைதியான சூழ்நிலை, பறவைகளின் சத்தம், இதெல்லாம் சூரிய உதயத்தில் அழகு, இதெல்லாம் ரசிச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும். அட் சேம் டைம் உங்கள் உடம்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. விடியகால நடைப்பயிற்சி செய்கிறவங்க நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் நடைப்பயிற்சி செய்கிறவங்க
சாப்பிட்டு முடிச்சுட்டு அரை நேரம் கழிச்சுட்டு இந்த பயிற்சியை செய்யலாம். எப்பவுமே வெறும் வயிற்றில் செய்கிறதும் அதே மாதிரி இரவு நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டு வேளை நல்ல பயிற்சி செய்கிறப்ப அதன் பலனை வந்து நீங்கள் சீக்கிரமே ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு பாருங்கள். இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்கிறப்ப முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு அந்த பலன் தெரியுங்க. சளி, அடைப்பு, மூக்கடைப்பு இந்த மாதிரி இருக்க தொந்தரவுலாம் நடைப்பயிற்சி ஆரம்பிக்கிற அன்னையிலேருந்தே உங்களுக்கு அந்த அடைப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒற்றை தலைவலி, வலிப்பு, தூக்கமின்மை இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே மாதிரி டிஸ்கிரிப்லாப்ஸு, மூட்டு வலி, குதிகால் வலி இந்த வலி இருக்கவங்கெல்லாம் இந்த குளங்கள் படித்த கல் மேலே நடக்கிறப்ப உங்களுக்கு நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் கம்மியாகும். இந்த ப்ரெஷரு, சக்கரை வியாதி இருக்கிறவங்க, இருதய தொந்தரவு இருக்கவங்க இவங்கெல்லாம் இந்த பயிற்சி விடாமல் செய்கிறப்ப அது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வருதுன்னு ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிற மூட்டு தொந்தரவான வியாதி கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி எல்லாமே கம்மியாகிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமான தொந்தரவான பல பிரச்சனைகள் வந்து இந்த எட்டு வடிவ பயிற்சி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க. இந்த பயிற்சி பலன் பூரா அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக 30 நிமிஷம் நீங்கள் நடக்கணும். வடக்குலேருந்து தெற்கு 15 நிமிஷம், தெற்குலேருந்து வடக்கு பக்கமாக 15 நிமிஷம் நடக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் மொபைலில் அலாரம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். இல்லையா மெலோடியஸ் சாங்ஸ் ஏதாவது ஒரு செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம். அடுத்து இவ்வளோ பலன்கள் தரக்கூடிய இந்த பயிற்சி யார் செய்யணும், யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. எல்லா மக்களும் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த பயிற்சி செய்யக்கூடாது. அடுத்து ஆப்ரேஷன் பண்ணவங்க எந்த விதமான அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாலும் 6 மாதத்துக்கு இந்த பயிற்சி செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்கள் இந்த பயிற்சியை செய்யணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே நடைப்பயிற்சி செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க ரொம்ப நல்லது. காலையில் 5 to 8 அந்த நேரத்தில் நடைப்பயிற்சி செய்கிறப்ப அதுக்கான பலன் ரொம்ப நல்லாயிருக்கும். 18 வயசு உள்ளே இருக்கவங்க இந்த நடைப்பயிற்சி செய்ய தேவையில்லை. கூடவே இந்த நடைப்பயிற்சி செய்கிறப்ப இந்த நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஃபோனில் பேசுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு அமைதியாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா அந்த 8 வடிவத்து மேலே இருக்க மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 8 வடிவ பயிற்சிக்கான பலன்கள் முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.